ஹாய், வெல்கம் டு மணி கண்ட்ரோல் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஷேர் மார்க்கெட் டுடே. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஓப்பனிங் பெல்லுக்கு முன்னே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய 10 விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். வாங்க. எஸ்பி 200 ஒரு பேரளவிலான அதிகரிப்புடன் முடிவடைந்துள்ளது மற்றும் கருவூல விளைச்சல்கள் புதன்கிழமை அதிகரித்தன. பொருளாதார தரவுகள். மத்திய வங்கியின் இரண்டாவது நாள் காங்கிரசின் சாட்சியத்தில் தனது இரண்டாவது நாள் காங்கிரசின் சாட்சியத்திற்கு ஆதரவாக தோன்றின. பணவீக்கம் குறையும் வரை கொள்கை விகிதங்களை உயர்த்தவும். டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஏவரேஜ் 58.06 புள்ளிகள் அல்லது 0.18% சரிந்து 32,798.4 ஆகவும். எஸ்பி 500 5.64 புள்ளிகள் அல்லது 0.14% அதிகரித்து 3,992.01 ஆகவும். நஸ்டாக் கோம்போசிட் 45.60% அல்லது 6.140% 5.10 புள்ளிகளாகவும் இருந்தது. வியாழன் அன்று பாங்க் ஆப் ஜப்பான் அதன் இரண்டு நாள் நாணயக் கொள்கை கூட்டத்தை தொடங்கும் போது முதலீட்டாளர்கள் பியோஜே கவர்னர் ஹரிஹிகோ குரோடாவின் இறுதிக் கூட்டத்துடன் வரக்கூடிய எந்த கொள்கை மாற்றங்களையும் கவனிக்கின்றனர். ஜப்பானின் நிக்கே 2.25% உயர்ந்தது மற்றும் டோபிக்ஸ் வர்த்தகத்தின் முதல் மணிநேரத்தில் 0.84% உயர்ந்தது. கோஸ்பி 0.2% உயர்ந்தது. ஆஸ்திரேலியாவின் எஸ்பிஏசிக்ஸ் 200 பிளாட்டினில் வர்த்தகம் செய்து கொண்டிருந்தது. எஸ்ஜிஎக்ஸ் நிப்டியின் போக்குகள். இந்தியாவில் 7 புள்ளிகள் அதிகரிப்புடன் பறந்த குறியீட்டிற்கு ஒரு தட்டையான தொடக்கத்தை குறிக்கிறது. சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் நிப்டி ஃபியூச்சர்ஸ் சுமார் 17,807 நிலைகளில் வர்த்தகம் செய்யப்பட்டது. இன்னும் தீவிரமான அமெரிக்க வட்டி விகித உயர்வுகள் பொருளாதார வளர்ச்சிக்கு அழுத்தம் கொடுக்கும் என்ற அச்சம் மற்றும் எண்ணெய் தேவை அமெரிக்க கச்சா எண்ணெய் பங்குகளில் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவிலான சமநிலையை விட அதிகமாக இருப்பதால் புதன்கிழமை எண்ணெய் விலை குறைந்தது. பிரெண்ட் கச்சா எதிர்காலம் 63 சென்ட்கள் அல்லது 0.8% குறைந்து ஒரு பீப்பாய்க்கு $82.66 ஆகஸ்ட் இருந்தது. அதே நேரத்தில் அஸ்வேஸ் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் WDI கச்சா எதிர்காலம் 92 சென்ட்கள் அல்லது 1.2% சரிந்து ஒரு பீப்பாய் $76.66 ஆகஸ்ட் இருந்தது. பங்குச்சந்தைகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி மார்ச் 8 அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது. ஒரு நிறுவனம் அதன் பங்குகளை பரிவர்த்தனை பாதையில் திரும்ப வாங்க விரும்பும் ஏலங்கள் விலை மற்றும் அளவு ஆகியவற்றின் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியது. முன்னதாக டிசம்பரில் சந்தை கட்டுப்பாட்டாளர் ஒரு முக்கியமான ஒழுங்குமுறையை வெளியிட்டார். இது பரிமாற்ற வழியின் மூலம் பங்குகளை திரும்பப் பெறுவதை படிப்படியாக நிறுத்துவதற்கான வரைபடத்தை வகுத்தது. தற்போது ஒரு நிறுவனம் பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்பட்டுள்ள அதன் பங்குகளை வாங்குவதற்கு டெண்டர் சலுகை வழியையும் திரும்ப வாங்கும் வழியையும் பயன்படுத்தலாம். பங்குச்சந்தையிலிருந்து திரும்பப் பெறுவதை பொறுத்தவரையில் கட்டுப்பாட்டாளர் செயல்பாட்டு வழிகாட்டுதல் சுற்றறிக்கையில் எந்த நிறுவனமும் சராசரி தினசரி வர்த்தக அளவின் மதிப்பில் 25% மேல் அதன் பங்குகள் அல்லது பிற குறிப்பிட்ட பத்திரங்களை வாங்கக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளது. அத்தகைய கொள்முதல் செய்யப்படும் நாளுக்கு முந்தைய 10 வர்த்தக நாட்கள். அமெரிக்க தனியார் ஊதியங்கள் பிப்ரவரியில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதிகரித்தன. இது தொழிலாளர் சந்தையின் தொடர்ச்சியான வலிமையை சுட்டிக்காட்டுகிறது. தனியார் வேலைவாய்ப்பு கடந்த மாதம் 24.2% வேலைகள் அதிகரித்துள்ளதாக ஏபி தேசிய வேலைவாய்ப்பு அறிக்கை புதன்கிழமை காட்டியது. 1,06,000 பதிலாக 11,09,000 வேலைகள் சேர்க்கப்பட்டதைக் காட்ட ஜனவரி மாதத்திற்கான தரவு அதிகமாக திருத்தப்பட்டது. ராய்டர்ஸ் நடத்திய கருத்துக் கணிப்பில் பொருளாதார வல்லுநர்கள் தனியார் வேலைவாய்ப்பு 200,000 அதிகரிக்கும் என்று கணித்துள்ளனர். ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் புதன்கிழமை கூறுகையில் வரவிருக்கும் கொள்கை கூட்டத்தில் அவர்கள் வழங்குவது கிட்டத்தட்ட உறுதியான விகித அதிகரிப்பின் அளவு குறித்து அதிகாரிகள் இன்னும் அழைப்பு விடுக்கவில்லை. மார்ச் கூட்டத்தைப் பற்றி நாங்கள் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. கூடுதல் தரவை பார்க்கும் வரை நாங்கள் அதை செய்யப்போவதில்லை என்று இப்போது மற்றும் மார்ச் 21 முதல் 22 வரை பெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டி கூட்டத்திற்கு இடையில் வரும் என்று பவல் ஹவுஸ் பேனலிடம் ஒரு பகுதியாக கூறினார். பொருளாதாரம் மற்றும் பணவியல் கொள்கை பற்றிய சாட்சியம். நாங்கள் முன் அமைக்கப்பட்ட பாதையில் இல்லை மற்றும் வரவிருக்கும் தரவு அதிகாரிகளின் அடுத்த கூட்டத்தில் 25 அடிப்படை புள்ளி அல்லது 80 அடிப்படை புள்ளி விகித உயர்வு தேவையா என்பதை தீர்மானிக்க உதவும், பவல் கூறினார். அமெரிக்க வேலைவாய்ப்புகள் ஜனவரியில் எதிர்பார்த்ததை விட குறைவாக சரிந்தன மற்றும் முந்தைய மாதத்திற்கான தரவுகள் அதிகமாக திருத்தப்பட்டன. இது தொடர்ந்து இறுக்கமான தொழிலாளர் சந்தை நிலைமைகளை சுட்டிக்காட்டுகிறது. இது பெடரல் ரிசர்வ் நீண்ட காலத்திற்கு வட்டி விகிதங்களை உயர்த்தும். வேலைவாய்ப்புகள் தொழிலாளர் தேவையின் அளவீடு ஜனவரி கடைசி நாளில் 41,000,000 10.8 மில்லியனாக குறைந்துள்ளது. டிசம்பருக்கான தரவு முன்னர் அறிவிக்கப்பட்ட 11.0 மில்லியனுக்கு பதிலாக 11.2 மில்லியன் வேலைவாய்ப்புகளைக் காட்ட அதிக அளவில் திருத்தப்பட்டது. ராய்டர்ஸ் நடத்திய கருத்துக் கணிப்பில் பொருளாதார வல்லுநர்கள் 10.5 மில்லியன் வேலைவாய்ப்புகளை முன்னறிவித்துள்ளனர். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் எப்பை ரூபாய்
3,671.56 crore மதிப்புள்ள பங்குகளை வாங்கியுள்ளனர். அதே சமயம் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் தே மார்ச் 8 9,37.80 crore மதிப்புள்ள பங்குகளை விற்றதாக தேசிய பங்குச் சந்தையின் தற்காலிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்ச் 9 அதன் ஏப்போ தடைப்பட்டியலில் பலராம்பூர் சினி மில்ஸை சேர்த்துள்ளது. ஏப்போ பிரிவின் கீழ் தடை செய்யப்பட்ட பத்திரங்களில் டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்கள் சந்தை அளவிலான நிலை வரம்பில் 95% தாண்டிய நிறுவனங்களும் அடங்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.